ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 850 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அழகான ஈஸ்ட் வேஸ்டிங் 2BHK வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோடைய ஸ்பெஷல் என்ன இருக்குன்றது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துருக்குது இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துருக்கோம். எலிவேஷன் பொறுத்தவரை அழகாக டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பக்கத்து வீடு வந்து நம்ம விசிட் பண்ணோம், இப்போ வந்து இந்த வீடு வந்து விசிட் பண்ணிடலாம். இந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சேர்பிக் கிரில் கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இதில் வந்து சிஎன்சியில் வந்து டிசைனிங்கும் பண்ணி கொடுத்துட்டோம் கிரில் கேட்டில். இப்போ பார்க்குறது வந்து போர்ட்டிகோ பார்க்குறோம். இந்த போர்ட்டிகோடைய அளவு பார்த்தீங்கன்னா 9x11 அளவில் இருக்குது. இந்த போர்ட்டிகோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்துட்டோம். டிபி பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்து இந்த வீட்டுடைய மெயின் டோர் பார்க்குறோம். மெயின் டோருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில்கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். மெயின் டோர் வாசகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கோட்டில் தான் பண்ணி கொடுக்குறோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்றோடனே லிவிங் ஹால், இந்த லிவிங் ஹாலுடைய அளவு பார்த்தீங்கன்னா 13x14 அளவில் இருக்குது. லிவிங் ஹாலுடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்துட்டோம், ஃப்ளவர் டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து கிச்சன் பார்க்க போகிறோம். இந்த கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 5x9 அளவில் இருக்குது. கிச்சன் மேட்டை பொறுத்தவரைக்கும் கிரேனைட் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சோய பர்பஸ்க்காக செல்ஃப் லேப்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். செல்ஃபுக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேனைட் தான் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது காமன் பாத்ரூம் பார்க்க போகிறோம். இந்த காமன் பாத்ரூமுடைய அளவு பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் இருக்குது. இது காமன் பாத்ரூம்ன்றதுனால இந்தியன் கிளாசெட்டில் தான் வந்து டாய்லெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பூஜை கப்போர்டு வந்து பார்த்துடலாம். பூஜை கப்போர்டு பொறுத்த வரைக்கும் காங்கிரீட்லேயே வந்து செல்ஃப் யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய அளவு பார்த்தீங்கன்னா 11x11 அளவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் லேப்டெல்லாம் கொடுத்துட்டோம். இதில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்தோம். இதில் வந்து சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்தோம். இந்த அட்டாச் பாத்ரூமுடைய அளவு பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் தான் இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட்டில் தான் வந்து டாய்லெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நார்மல் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 9x10 அளவில் இந்த நார்மல் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் லேப்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வேப்பம்பட்டில் வீடு வாங்கினா கீழே நம்பர் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துரு, அது கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. இந்த வீடை தவிர்த்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப வீடு வந்து அவைலபிளில் தான் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயில் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.